வருங்கால அரசு உறவினருக்கும் காமராஜ் கரண்ட் அஃபேர்ஸின் மாலை வணக்கங்கள். இந்த வீடியோவில் ரிமைனிங் 50 குவஷின்ஸ் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் தமிழ் குவஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணலாம் சார். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு குழந்தை திருமணம். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டுன்னு சொல்லிட்டு பெரியார் எதை சொல்லப்போனால் குழந்தை திருமணத்தான் சொல்கிறாரு. நேரிசை ஆசிரிய பாவின் ஈற்றியலுக்கு சீர் முச்சீர். நேரிசை ஆசிரிய பாவின் ஈற்று அயலடிக்கு அயலடிக்கிற சீர் வந்து மூணு சீரில் தான் இருக்கும். அதாவது வந்து நாலு சீர்னு இருக்கும். எப்பவுமே வந்து சீர் பா அதெல்லாம் வந்து ஒரு குவஷன் கன்ஃபார்ம் இருக்கும், நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இரண்டு உதடுகள் குவிவதால் பிறக்கும். அதே மாதிரி இந்த நைன்த் புக் இருக்குல்லையா, இதுலேயும் வந்து அடிக்கடி குவஷன் வரும். இரண்டு உதடுகள் குவிவதால் உ ஓ இ அ ப மா இருந்ததுன்னா உ ஓ சொல்லு பாருங்கள். இரண்டு உதடுகள் குவிவதால் பிறக்கும். இதே வந்து பாமானா ஒட்டுவதால். எவ்வகை வாக்கியம், ஐயோ முள் குத்தி விட்டதே, ஸோ கடைசியில் ஆச்சரியம் இருக்கா, உணர்ச்சி வாக்கியம், அவ்வளோதான் அப்படியே போட்டுருங்க. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகுமிக்கவை சொல்கிறாங்க அப்படியே செய்தி வாக்கியம். சித்தன்னவாசல் ஓவியங்கள் அழகுமிக்கவை செய்தி வாக்கியம். கீழ்காணும் சொற்களில் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல்னால் ஞாயிறு. அப்போ வந்து திங்கள்னால் நிலவு, மாதம் இந்துனால் நிலவு தான், மதினால் நிலவு தான், ஞாயிறு வந்து சூரியனை குறிக்கும், அவ்வளோதான். நெய்தல் திணைக்குரிய தெய்வம் அதாவது வந்து வருணன், முருகன் திருமால் இந்திரன் வருணன் கொற்றவை. அந்த ஆடு நான் பிடிச்சிக்கோங்க, அடிச்சிடலாம். இதே வந்து ரெண்டாவது கொஸ்டின், அதை பற்றி அதே பேஜிலிருந்து ரெண்டாவது கொஸ்டின். ஒருமை பன்மை பிழையட்ட தொடர் அவன் கவிஞ நலன் ரிப்பீட்டர் கொஸ்டின். டென்த் புக்கில் புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்குது ரிப்பீட்டர் கொஸ்டின் இது. அவன் கவிஞ நலன் எவ்வகைய வாக்கியம் என கண்ணறிக்க. என்னால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறப்பட்டது. அதாவது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம். என்னால் இந்த பட்டதுன்னு வந்துச்சுன்னா செயற்பாடு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும்னா அதே தான். என்னால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பட்டது, அவ்வளோதான். கொண்டல் கோபுரம் மண்டையில் கூடும் முடிகள் வானம் படிதர மூடும். இந்த மாதிரி வந்து கூடும் மூடும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அந்த கடைசியில் ஒரு இதுவாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இந்த மாதிரி இன்பம் துன்பம் கொஞ்சம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏய்பு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புருளை விடல் ஈருக்கட்ட. அதாவது வாரா பொருளாக்கம்னா ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புருளை விடல்னா ஈருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம். வழுவு சொற்களை வழுவு சொற்களற்ற தொடங்க முடியின. இடப்பக்க சுவரில் எழுதாதே. அதாவது வந்து சுவரில் வார்த்தை நல்லா கவனிங்க. சீல பாருங்கள் சுவற்றில் தவறு, பீல சுவரில் ரைட்டு, வந்து இடது பக்கம்னு எழுதியிருக்கேன் பார்த்தோங்க அது தப்பு. ஸோ இடப்பக்க என்ன சுவரில் வந்து டெய்ல இருக்கிற ஆப்ஷன் கரெக்ட், அவ்வளோதான். இது வந்து ரிப்பீட் கொஸ்டின் தான். அடிக்கோடிட்ட சொற்கொழுள் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர்களை. இந்த தொழிற்பெயர் முதலில் தெரிந்த தொழிற்பெயர் அதில் வந்து விகுதி தொழிற்பெயர்லாம் வந்து நல்லா தெளிவாக இருங்க, அடிக்கடி மாட்டிப்போம். அதில் அறிவறிந்த மக்கட்பேரு, ராமனுக்கு அடி விழுந்தது, முருகன் பரிசு பெற்றான், மாதேவி ஆடற்கலையில் சிறந்தவள். இதில் வந்து அடிக்கோடிட்ட சொற்கொள் முதன்மை தெரிந்த தொழிற்பயர். இது வந்து புது புக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது புக்கில் ஒரு லெசன் இருக்குது, இதை பற்றி அப்படியே இருக்குது, அதை பாருங்கள் நல்லா புரியும். பழைய புக்கில் எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு பாருங்கள். அறிவறிந்த மக்கட்பேருன்னு தான் கரெக்டு. வந்தான் நடந்தான் வேர்சல் சுட்டுக்க. வேர்சல் நான் நிறைய ரொப்பிட்டேன். அதாவது வந்து ஏவி விடுற மாதிரி இருக்கணும், கட்டளை ஏற மாதிரி இருக்கணும், வா நட கரெக்டாக இருக்கு பார்த்திங்களா, அவ்வளோதான். இதே வந்து நடந்துனா வந்து சென்றான் நடந்து இருந்தான். அதாவது வினையச்சத்தோடதா வந்த பையன் நடந்த மானுன்னு சொல்லி பாருங்கள் பெயரச்சம். வந்தான் நடந்தான் முடிஞ்சிருச்சு, வா நடந்ததான் வேர்ச்சொல். பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இளமைகள் விதிப்படியும் புணரும் பண்பு சொல் இது. கருங்குயில் அதாவது வந்து பிரித்து இது பாருங்களா, கருமை பிளஸ் குயில். ஒரு மை இருந்துச்சுன்னா அது எப்படி போகும்னா புணர்ச்சி இருக்குன்னா மை வந்து ஈறுபோதல் என்னும் விதிப்படி கெட்டு போயிடும். அப்புறம் வந்து கரு பிளஸ் குயில்னு வரும். அப்புறம் வந்து இனம் மிகுதல் இங்கு வந்துடும், கருங்குயில் வந்து போச்சு. இதே வந்து நிலங்கடந்தான் நிலம் ப்ளஸ் கடந்தான் மகரம் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து ஈறுபோதல் வராது. வாழைக்குடல் பழம் தோன்றியிருக்கு இந்த இடத்துல, பெரி ப்ளஸ் அன் இதுலேயும் அப்படி தான். ஸோ அப்போ கருங்கு மாரி வந்து ஈறுபோதல்னால் வந்து ஃபஸ்ட்டு மை விகுதிக்காக தான் ஈறுபோதல் வரும். தெளிவாக இருங்க புணர்ச்சியில். அடிக்கடி சிலபஸ் கேட்டால் புணர்ச்சி வந்து சிலபஸில் இல்லைன்னு சொல்லுவாங்க, அணியும் சிலபஸ் இல்லைன்னு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டர் வந்துகிட்டே இருக்கும். விரல்கள் பத்து மூலதனம் தாராபாரதி ரிப்பீட்டர் கொஸ்டின் லெவன்த் புக்கு. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் நகர் மதுரை காலங்காலமான ரிப்பீட்டர் கொஸ்டின். கீழ்காலம் நூல்களில் எட்டு தொகையில் அடங்காது எடு. எட்டு தொகைனா அந்த அகநானூறு கழித்தொகை ஐங்கு நூல் நெடுநல் வாடகை வந்து வேறு எதில் வரும். கடைசியாக
ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது, யாராவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாயம் கதறின் விட்டு ரிப்பீட் க்வெஸ்சன். இந்த லெசன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எப்பயுமே ஒரு க்வெஸ்சன் இருக்கும், நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட சமுதாய தேசிய நாடகம் கதறின் வெற்றி. நாலு நிலத்திற்குரிய ஊரின் பெயர்களை பொறுத்துக. குறிஞ்சி ஆனைமலை, குறிஞ்சி முல்லை, ஆலங்காடு மருதம், புளியஞ்சோலை நெய்தல். ஏழாவது புக்கு ஃபஸ்ட் லெசன் நினைக்கிறேன், இதுலேயும் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் நாமளும் எனக்கு. ஸோ அடிக்கடி ரிப்பீட் க்வெஸ்சன் ஒரே லெசன் வந்து இருக்கும். அந்த இடப்பெயர்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் இது. குன்று கரடுலாம் வரும் அந்த லெசன். இது குறிஞ்சினா ஆனைமலை, முல்லைனா அதாவது ஆலங்காடு காடில் இருக்கும், மருதம்னா சோலை புளியஞ்சோலை, நெய்தல்னா கரை, அவ்வளோதான். ஆற்றுணா வேண்டுவது இகழ், அதாவது வந்து ஆற்றுணா என்பது வழிநடை உணவு, அதில் பாட்டிலே இருக்கும் ஆற்றுணா. அதை பழமொழி நானூறு இல்லையா, மூன்று அரைநாள் எழுதுனது. சங்ககால இலக்கியங்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும், இது சங்க இலக்கியங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாதவற்றை கூறுக. பெருமுத்தரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது, பழமொழியில் இடம்பெற்றது, தவறானதான். அப்போ கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது, இன்னா இன்னானு முடியும். நான்மடிக்கடியில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துலே கொண்ட சரியானது. அம்மை என்னும் மனப்பின்பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம். ஸோ அப்போ முதல் மட்டும் பொருந்தாது, இந்த க்வெஸ்சன் டிஃப்ரெண்ட் தான், பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், அம்மை என்னும் மனப்பின்பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம். பெருமுத்தரையர் அது மட்டும் தவறு, பார்த்துக்கோங்க. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் அது கலிங்கத்தப்பர் சொன்ன அண்ணா. ஸோ ரிப்ளை க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்தப்பரணியே அப்படின்னு சொல்லியனா அண்ணா. குறவைக்கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை, குறவைக்கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை. கண்ணூல் விளைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குழி மன்னால் பாராட்டப்படுபவர்கள் ஓவிய கலைஞர்கள். அடுத்த கண்ணூல் விளைஞர்கள் எனும் ஓவிய கலைஞர்கள் எந்த நூலில் மாங்குடி மன்னால் பாராட்டப்படுறோம்னா மதுரை காஞ்சி. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டர் வரும், மாறி வரும். தமிழ்நாட்டு குடவரை கோயில்கள் மிகவும் பழமையான கோயில்கள் எங்கே இருக்குன்னா பிள்ளையார்பட்டி. இது வந்து ரிப்பீட்டர் க்வெஸ்சன். தமிழ்நாட்டு குடவரை கோயில்கள் மிகவும் பழமையான கோயில்கள்னா பிள்ளையார்பட்டி. பொருத்தமற்றதை குறிப்பிடுங்க. அப்போ பொருத்தமானது வந்து ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழமாக ஏதோ வரும், கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுதே, சேற்று நன்று சேற்றை குளத்தை ஏற்றடைக்குது, இலிக்கு பகை பூனை நண்டுக்கு பகை நரியும் கொக்கும் தவளைக்கு பகை பாம்பும் பொருந்தும். ஸோ இது மட்டும் இது டிஃப்ரெண்ட். திருக்குறளுக்கு உரை எழுத பதினொருவர் சேராத ஒருவர் தருமர் மல்லர் பரிமாளர்கர். பரிமாளர்கர் பெஸ்ட் உரை எழுதிப்பார், மாலை ஒரு பேர் இருக்கும், அது யார் தெரியல, அவர் வந்து முதல்ல எழுதியிருப்பார் இல்லைங்களா. ஜீவப்பப் வந்து இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பார். கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக. நக்கீரர் வாய்மொழி கபிலன், பெருங்குன்றூர் கிழார் நல்லிசை கபிலன், இலங்கீரனார் வெறுத்தகலி விலங்கு புகழ் கபிலன், மாரோக்கத்து நப்பசலையான் பொய்யானாவீர் கபிலன். சித்தர் பாடலில் கடம்னா உடம்பு ரிப்பீட்டர் க்வெஸ்சன். பொருட்பாவில் பகுக்கப்பராதியல், அரசியல் அங்கவியல் ஒழிவியல்லாம் அதில் வரும், பாயிர்கள் கூட வராது. கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் மதுரை காண்டம், ஆமாம். அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம், கிழக்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் வரும் ஆறு காண்டம், மதுரை காண்டம் மட்டும் வராது. தமிழகத்தின் இரண்ட காலம் எதுனா கலப்பிர காலம் ரிப்பீட் க்வெஸ்சன். தமிழகத்தின் இரண்ட காலம் கலப்பிர காலம் ரிப்பீட் க்வெஸ்சன். பகல் வெல்லும் கூகை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு, கூகைனா கோட்டான் ரிப்பீட்டர் க்வெஸ்சன். பகலெல்லும் கூகை காக்கி இகழலும் வேந்தற்கு வேண்டும் போது கூகை கோட்டான் ரிப்பீட்டர் க்வெஸ்சன். அஷ்டப்பிரபந்தம் கட்டவன் அரைப்பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்டப்பிரபந்தம் என்பது எத்தனை ஒன்று, எட்டு நூல்கள், ரிப்பீட்டட் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் டைம் என்ன கேட்பாங்கன்னா இதை கொடுத்துட்டு என்ன பாட்டு வருன்னு கேட்பாங்க, பழமொழி தான் ஆன்சர். சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் ரிப்பீட்டர் க்வெஸ்சன். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர், பழமொழி நானூறு மூன்றரை அறையினார், முன்னூறைன்னு கூட்டுருக்காங்க, தவறு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஏழாதி கனிமேதவேர், சிதம்பரம் இது வந்து டுவெல்த்து புக்கில் இருக்குது. அந்த இந்த பேஜ் டுவெல்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் பேக் கொஷினாக இருக்கும், எந்த லெசன் ஞாபகம் இல்லை, எப்பயுமே மோஸ்ட்லி ஒரு கொஷின் வைப்பாங்க ஸ்டாண்டர்டாக, அதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. சிதம்பரம், திருச்சிற்றம்பலம், வேதாரண்யம்,
திருமறைக்காடு தாயுமணர் பல்லார் விருத்தாஜலம் திருமுதுகுன்றம் கடலூர் திருப்பாத்திரி புலியூர். இந்த பேஜ்லேருந்து ஒரு ரிப்பீட் கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணன் உறங்கிக் கொண்டிருக்கான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஜிப்போ. தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு பொறிக்க வேண்டும் விரும்புகிறார்னா ஜிப்போ. இப்போ இதேமாரி மு கருணாநிதி அவர்கள், அதாவது முன்னாள் சிஎம், 5-6 times சிஎம்மாக நினைக்கிறேன், அவருக்கு வந்து ஓயாமல் உழைத்தவன் இங்கு ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறான் ஏதோ ஒரு சென்டென்ஸ் இருக்கும். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஞாபகம் வச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை சர்ச் பண்ணி கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு டைம் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திருவேங்கடம் நம்ம வந்து அதை கொடுத்துட்டு நீங்கள்லாம் ஜீவி போப்புன்னு போட்டுறக்கூடாது. ஸோ ஒரு அதுக்காக சொல்கிறேன், திருவேங்கட தந்தாதியானா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ரிப்பீட் கொஷின் சரியான எதுவும் கேட்குறாங்க, முதல்ல ரெண்டும் சரியான். முத்துராமலிங்கர் விருப்பத்திற்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்தார். ஆமாம், வந்தார் 6/9/1937 நினைக்கிறேன். கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்கள். நடுவணரசு முத்துராமலிங்கத் அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது. ஆமாம். ஆங்கில அரசு வட இந்தியாவில் தலைவருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் தேசிய காத்தம் என சம்மல் தவறு. அதை வந்து பூட்டு தான் போட்டிருப்பாங்க. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாசங்கள், இல்லை 16 நினைக்கிறேன், 17 பாசங்களாக பிரித்து திருக்கோள்களுக்கு எழுதி வைத்தார். தவறு. தமிழுக்கு கதி கம்பராமன் திருக்குளம். டிஎன்பிசியில் ஒரு 30 டேமேஜும் கட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே சொன்னார் பேரறிஞர் அண்ணாதுரை. இதே கொஷின் பேப்பரில் செகண்ட் டைம் வருது. எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கொஷின் பேப்பரில் 2 times வரணுன்றது ரூல்ஸாக என்னன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல, இருக்கலாம். ஆனால் ஒரே கொஷின் 2 times வரும், இல்லை ரிலேட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த கொஷின் இதில் வருது. மணிமேகலை சீத்தலை சாத்தனார் இப்படி கொஷின். தேவாரம் சுந்தரர் சீராபுராணம் உமரப்புடார் ரச்சனை யாத்திரம் ஹெச்ஏ கிருட்டினா பிள்ளை. திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் ரிப்பீட்டர் கொஷின். திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் ரிப்பீட்டர் கொஷின். சாதி மிரமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை சொன்னவர் யாருங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர். 6th book ரிப்பீட்டர் கொஷின். சாதி நிறம் வந்துச்சுன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியவற்றை ஏற்றல் வேண்டும் என்றவர் யார்னா தந்தை பெரிய. அறிவு என்பது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், எனவே புதுசாக வந்து அதை ஏற்றுக்கணும் சொல்கிறார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்டது தான் வாழ்க்கை, புரிந்து கொள்ளவும் முறையாக வரும் புத்தகம் இன்றியமையது அப்படின்னு சொன்னதுன்னா ஜவஹர்லால் நேரு. அவருடைய கடிதத்தில் இந்திரா காந்தி எழுதுக்கும் சொல்லியிருப்பார். இது 6th book ரிப்பீட் கொஷின். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய 6th book வந்து எப்பவுமே மினிமம் ஒரு 5 questions 6 questions இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும், அது தப்பு பண்ணக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓர் அணுவினை சதகோரிட்ட கோளினும் உள்ளன் கம்பர். அணுவினைன்னு வச்சுன்னா ஔவையார், ஓர் அணு வச்சுன்னா கம்பர். இது அதேமாதிரி வந்து வினையே ஆடர் குயிரே குறுந்தொகை 10th book உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூல திருமந்திரம் முன்னீர் வழக்கம் மகடுவாடு இல்லை தொல்காப்பியம் விரல்கள் 10 மூலதனம் தாராபத்தி. இது அப்படி 10th book 10th lesson இருக்கும், ரிப்பீட்டர் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. சிசு செல்லப்பா எழுத்து கரெக்டு தான். பிஎஸ் ராமையா நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகர் ஆளாக பாருங்க. பார்த்த சாரதி வளம்புரி சங்கு வளம்புரி பார்த்தாவே நமக்கு வளமாக இருக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். அகத்தே கருத்து புறத்தே விழுத்த இருந்த உலகையும் சகத்தே திருத்த ராமலிங்கர். ஓகே சார், சாரி கொஞ்சம் டைமிங் அதிகமாகிடுச்சு, மன்னிச்சிக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து பேர் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கொஸ்டின் பேப்பர் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். டிஎன்பிசியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2016-15 எக்ஸாம் வந்து ஒரு 35 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளே இது வரைக்கும் ஒரு 7 questions 8 questions பார்த்துருப்போம். எக்ஸாமுங்கள அந்த 35 questions பார்த்தலாம். நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ரிப்பீட் கொஸ்டின் நிறையா வரும், ரிப்பீட் கொஸ்டின் நிறையா படிக்க படிக்க என்ன ஆகுனா தமிழ் ரொம்ப ஈஸியாக போயிடும். மினிமம் 90 questions போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புது புக்கு நல்லா படிங்க. ஸோ டெஸ்ட்டு வந்து பண்ணி கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடர்பாடுகள் இருக்கிறதால பண்ண முடியல. ஓகே சார், தேங்க்யூ. கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு வீடியோவில் வந்துடும், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக இருந்துச்சு அதனால். தேங்க்யூ சார்.